நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது நீள்வட்ட முகமும் புன்னகையுடன் கூடிய வசீகர தோற்றமும் கலகலப்பு மிகுந்த கண்ணியமானவரும் நடிப்பு என வந்துவிட்டால் கலை சக்கரமாக சுழன்றடிப்பவரும் தாய்மொழி தெலுங்காயினும் அட்சர சுத்தமாக தமிழை பேசி சிறப்பித்தவரும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல்வேறு மொழிகளில் திறம்பட நடித்து முத்திரை பதித்தவரும் குறைவான படங்களில் தோன்றி இருப்பினும் நிறைவான நடிப்பை தந்து இன்றளவும் ரசிகர்களின் மனம் கவர்ந்தவரும் வாழ்க்கை போராட்டத்தில் மீள முடியாமலும் வழி அறியாமலும் தன்னைத்தானே இப்புவியுலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடுவித்து கொண்டு மறைந்து போன அம்மா ஃபடாஃபட் ஜெயலட்சுமி அவர்களை பற்றித்தான். 1954 வருடம் தமிழகத்தின் அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் உள்ள சிற்றூரில் தசரத ராமரெட்டி என்பவரின் மூத்த மகளாக பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி நீரஜா எனும் இயற்பெயருடைய ஃபடாஃபட் ஜெயலட்சுமி ஆவார். இவருடன் உடன் பிறந்தவர் ஒரு இளைய சகோதரி ஆவார். இவ்வாறு வீட்டின் மூத்த மகளாக பிறந்த ஜெயலட்சுமியின் தந்தை தசரத ராமரெட்டியின் தங்கைதான் பிரபல பழம்பெரும் நடிகை ஜி வரலட்சுமி என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அது மட்டுமில்லாமல் தந்தை தசரத ராமரெட்டி சினிமா உலகில் துணை இயக்குநராகவும் பணிபுரிந்தவர். இப்பேற்பட்ட கலையுலக பின்புலம் கொண்ட ஜெயலட்சுமியை கலையார்வம் பற்றி கொண்டதில் வியப்பேதும் இல்லை. தந்தையின் பணி நிமித்தம் காரணமாக ஜெயலட்சுமியின் குடும்பம் சென்னைக்கு இடம் பெயர்ந்தது. சென்னைக்கு வந்தவர்கள் சென்னை டி நகரில் பண்டரிபாய் அவர்கள் கட்டிய பாண்டரங்கன் கோயிலை ஒட்டிய தெருவான பத்மநாபா செட்டி தெருவில் உள்ள வீட்டில்தான் வசித்து வந்தனர். இதன் பின்னர் டி நகர் சாரதா வித்யாலயா பள்ளியில் கல்வி பயின்று வந்த ஜெயலட்சுமி ஆரம்பத்தில் கலைத்துறை நாட்டமின்றி படிப்பில் நன்கு கவனம் செலுத்தி படித்து வந்தார். இந்நிலையில் குடும்ப சூழ்நிலை மற்றும் அதன் பின்னர் ஜெயலட்சுமிக்கு திரைத்துறையின் மீது ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக திரை உலகில் பிரவேசிக்க ஆரம்பித்தார். அதன் அடிப்படையில் 1972 எஸ் ஆர் புட்டண்ணா கனகல் இயக்கத்தில் அக்கினேனி நாகேஸ்வர ராவ் எஸ் வி ரங்காராவ் வாணிஸ்ரீ நடிப்பில் வெளியான இடரு அம்மையிலு என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமான ஜெயலட்சுமியின் நடிப்பு திறமையையும் வசீகர தோற்றத்தையும் கண்ட மலையாள உலகின் சிறந்த ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குநருமான ஏ வின்சென்ட் அவர்கள் தன்னுடைய இயக்கத்தில் மது சாரதா நடிப்பில் வெளியான தீர்த்த யாத்ரா என்ற திரைப்படத்தின் மூலம் சுப்ரியா என்ற பெயரில் அறிமுகப்படுத்தினார். இவ்வாறு 1972 தெலுங்கு திரையுலகில் தன்னுடைய இயற்பெயரான நீரஜா என்ற பெயரிலும் மலையாள திரையுலகில் சுப்ரியா என்ற பெயரிலும் அறிமுகமானவர் தமிழ் திரையுலகில் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரால் ஜெயலட்சுமி எனும் பெயரால் அறிமுகப்படுத்தப்பட்டார். இவ்வாறு 1974 ஆண்டாள் மூவிஸ் தயாரிப்பில் கே பாலச்சந்தர் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் கமல்ஹாசன் விஜயகுமார் சுஜாதா நடிப்பில் வெளியான அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தில் சுஜாதாவின் தோழியாக துடிதுடிப்பை குறிக்கும் வகையில் ஃபடாஃபட் என்ற வார்த்தையை துன்பத்திலும் சரி இன்பத்திலும் சரி ஊதி தள்ளும் விதமாக கூறி சந்திரா என்ற கதாபாத்திரத்தில் தோன்றி அமர்களப்படுத்தியிருப்பார் அம்மா ஜெயலட்சுமி. இரு கோடுகள் திரைப்படத்தில் எவ்வாறு அச்சா என்ற வார்த்தைகள் அடிக்கடி உபயோகிக்கப்பட்டதோ அதை போலவே ஃபடாஃபட் என்ற வித்தியாசமான வார்த்தையும் இத்திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்டு புகழடைந்தது மட்டுமில்லாமல் ஜெயலட்சுமியை உச்சாணி கொம்பில் அமர வைத்ததுடன் இத்திரைப்படம் வாயிலாக ஜெயலட்சுமியை ரசிகர்களும் ஃபடாஃபட் ஜெயலட்சுமி என பேரன்புடன் அழைத்தனர். இத்திரைப்படத்தில் கண்ணதாசனின் வைர வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இன்னிசையில் எல்லாரீஸ்வரி பின்னணியில் ஒலித்த அடி என்னடி உலகம் இதில் எத்தனை கலகம் என்ற பாடலை பாடி உலகத்தை வெறுத்தவராக தான் கண்ட உறவுகளின் இயல்பினை உணர்த்தி நடித்திருப்பார் ஜெயலட்சுமி. இதன் பின்பு எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் நவரச திலகம் முத்துராமன் சுஜாதா நடிப்பில் வெளியான மயங்குகிறாள் ஒரு மாது என்ற திரைப்படத்தில் ரேவதி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று சிறப்பித்தார் ஜெயலட்சுமி.
இத்திரைப்படத்தில் கவியரசு கண்ணதாசன் வரிகளில், விஜயபாஸ்கர் இசையில், எஸ் பி பாலசுப்பிரமணியம் பின்னணியில் இடம்பெற்ற சம்சாரம் என்பது வீணை என்ற பாடல் உலக பிரசித்தி பெற்றதாகும். இதனைத் தொடர்ந்து ஜெய்சங்கருடன் யாருக்கு மாப்பிள்ளை யாரும், சிவகுமாருடன் பட்டிக்காட்டு ராஜா திரைப்படத்தில் சரசுவாகவும், கமலஹாசனுடன் மோகம் 30 வருஷம் திரைப்படத்தில் மேனகாவாகவும், 1976 வியட்நாம் வீடு சுந்தரம் இயக்கத்தில் விஜயகுமாருடன் பயணம் என்ற திரைப்படத்தில் ஜெயாவாகவும் தோன்றி நடித்த ஜெயலட்சுமி, இதன் பின்பு தேவராஜ் மோகன் இயக்கத்தில் இளையராஜா முதல் இசையில், சிவகுமார் சுஜாதா நடிப்பில் வெளியான அன்னக்கிளி திரைப்படத்தில் சுமதி என்ற கதாபாத்திரத்தில் தியாகராஜன் எனும் சிவகுமாரின் மனைவியாக தோன்றி நடிப்பில் சிறப்பித்திருப்பார். 1977 ஏ வின்சென்ட் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கமலஹாசன், கே ஆர் விஜயா நடிப்பில் வெளியான நாம் பிறந்த மண் என்ற திரைப்படத்தில் வள்ளியம்மாள் என்ற வேடத்தை ஏற்று நடித்தவர் தியாகம் திரைப்படத்திலும் இணைந்தும் நடித்தார். பின்னர் நந்தா என் நிலா, பெண்ணை சொல்லி குற்றமில்லை, பெருமைக்குரியவள், புண்ணியம் செய்தவள், சொர்க்கம் நரகம், அதைவிட ரகசியம், அவர் எனக்கே சொந்தம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், சிவகுமாருடன் கவிக்குயில், ரஜினிகாந்துடன் இறைவன் கொடுத்த வரம், 1978 மகேந்திரன் இயக்கத்தில் வெளியான முள்ளும் மலரும் திரைப்படத்தில் காளி என்ற கதாபாத்திரத்தில் தோன்றிய ரஜினிகாந்தின் மனைவி மங்கம்மா என்ற கதாபாத்திரத்தில் யதார்த்தமிக்க அற்புத நடிப்பை வெளிப்படுத்திய ஜெயலட்சுமி, கங்கை அமரனின் பாடல் வரிகளில் இளையராஜா எண்ணிசையில் வாணி ஜெயராம் பின்னணியில் ஒலித்த நித்தம் நித்தம் நெல்லு சோறு என்ற பாடலை நடித்த ஜெயலட்சுமியின் நடிப்பு திறனை பார்ப்போருக்கு உணவு பசி கண்டிப்பாக தூண்டப்படும் என்றே கூறலாம். இதன் பின்பு பஞ்சு அருணாச்சலம் கதை வசனத்தில் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உறவுகள் மத்தியில் ஒருவனுடைய வாழ்க்கை போராட்டத்தை இயல்பாகவும் யதார்த்தமாகவும் வெளிப்படுத்திய 6-60 திரைப்படத்தில் ரஜினிகாந்தின் மனைவி லக்ஷ்மி எனும் துயர்மிக்க கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தவர், இதன் பின்பு காளி என்ற திரைப்படத்திலும் அலங்காரம் என்ற வேடத்தை ஏற்று ரசிகர்களின் பேரபிமானத்தையும் வரவேற்பையும் பெற்றார் என்று இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். இதன் பின்பு 1978 தேவகுமாரி பிலிம்ஸ் தயாரிப்பில் கே சங்கர் இயக்கத்தில் எம் ஜி சக்கரபாணியின் மகன் எம் ஜி சி சுகுமார் இணையாக குங்குமம் கதை சொல்கிறது என்ற திரைப்படத்திலும் நடித்த ஜெயலட்சுமி, இதன் பின் கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன என்ற திரைப்படத்திலும், சரத்பாபுவின் இணையாக ஜெயலலிதா நடித்த நதியை தேடி வந்த கடல் என்ற திரைப்படத்தில் நடித்தவரின் நடிப்பை கண்டு வியந்து இப்படத்தின் இயக்குனரான லெனின் மற்றும் ஜெயலலிதாவின் பாராட்டையும் பெற்றாராம் ஜெயலட்சுமி. இதனைத் தொடர்ந்து வெளியான திருப்பங்கள் திரைப்படம் ஜெயலட்சுமி இப்புவியில் வாழும்போது இறுதியாக வெளியான திரைப்படமாகும். இவருடைய மறைவுக்கு பின் வெளியான திரைப்படம் 1983 வெளியான யாமிருக்க பயமேன் என்ற திரைப்படமாகும். கன்னட திரை உலகில் ஜெயலட்சுமி அறிமுகமான திரைப்படம் 1 கண்ணு 6 கண்ணு ஆகும். எந்த கதாபாத்திரத்தை ஏற்றாலும் அதை சிறப்புற மேற்கொண்டு அனைவராலும் பாராட்டும் வண்ணம் பெயரெடுப்பதில் வல்லமை மிகுந்தவர் ஜெயலட்சுமி ஆவார். தன் நடிப்பின் மீது திருப்தி ஏற்படும் வரை எத்தனை டேக் எடுத்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் நடிப்பில் அசத்துவார் அம்மா ஜெயலட்சுமி அவர்கள். ஒரு நடிகை என்ற பந்தாவையும் பகட்டையும் என்றுமே விரும்பாத ஜெயலட்சுமி மிகவும் சராசரியாக அனைவருடனும் கலகலப்பாக பேசுவதில் சிறந்தவராகவே என்றும் விளங்கினார். இதனாலேயே அனைவராலும் கலகலப்புக்கு ஒரு ஜெயலட்சுமி என்ற பெயரையும் பெற்றவர் மிகவும் இளகிய மனம் படைத்தவராவார். ஜெயலட்சுமி தன் தங்கை திருமணத்தை முன்னின்று நடத்தினார். சினிமா மற்றும் அரசியலில் முன்னணியாக விளங்கியவரின் நெருங்கிய உறவுக்காரர் ஒருவருடன் இணைந்து நடிக்கும் போது காதல் வயப்பட்டார் ஜெயலட்சுமி. இக்காதலுக்கு இரு வீட்டார் மத்தியிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. வீட்டிற்கு தேவையான பொருளாதார வசதிகளை 1 வருடத்திற்குள் நிறைவு செய்துவிட்டு தான் விரும்பியவரை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக அன்றைய நாளில் பத்திரிகை பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் ஜெயலட்சுமி. ஆனால் காலனின் கடும் சூழ்ச்சி வலையாலும் விதியின் கொடுமையாலும் தான் காதலித்தவர் வீட்டில் கடும் எதிர்ப்பு ஒரு பக்கம் எனினும்,
தன்னுடைய வீட்டிலும் பெரும் எதிர்ப்பு மற்றும் அழுத்தம் காரணமாக மனைவி, குடும்பம், குழந்தை என்ற நிறைவான வாழ்க்கையை மிகுந்த எதிர்பார்ப்புடன் வாழ நினைத்தவர் கடும் மன அழுத்தத்தினாலும் மன உளைச்சலினாலும் பாதிக்கப்பட்டு என்ன செய்வதென்றே தெரியாதவராக, வேறு வழியை முற்றிலும் அறியாதவராக, மரணம் என்பதே தன் மன வலிக்கு ஒரே தீர்வு என்று எண்ணியவராக, ஸ்ரீநகர் பாகிரதி அம்மாள் தெருவில் தனது தாயாருடன் வசித்து வந்த நிலையில் 1980 நவம்பர் 1 யாரும் எதிர்பார்க்காத விபரீத முடிவாக அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு உறங்கியவர் காலை வேளையில் பார்த்தபோது படபடக்கும் ஃபடாஃபட் ஜெயலட்சுமி அங்கே உயிரற்ற சடலமாக கிடந்தார். அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தில் உறவுகளின் பாதிப்பை பிரதிபலிக்கும் வண்ணம் எதையும் பற்றி கவலை கொள்ளாதவராக, அடி என்னடி உலகம், இதில் எத்தனை கலகம் என்று துணிச்சல் மிக்க பெண்ணாக வானுயிர பறக்கும் பட்டம் போல் அனைவரும் வியக்கும் வண்ணம் தோன்றி நடித்த ஃபடாஃபட் ஜெயலட்சுமி மரணம் வாழ்விற்கு ஓர் முடிவல்ல என்ற நிலையை அறியாதவராகவே நிஜ வாழ்வில் கடும் மனவலியால் அவசர கதியால் எடுத்த தற்கொலை என்ற முடிவு அருந்த பட்டம் போல் விதியின் வசத்தால் வாழ்வை கடந்து சென்றதுதான் பெரும் சோகமாகும். இதனால் ஒரு கண்ணியமிக்க அனைவரையும் சமமாக பாவிக்கும் நற்குணம் படைத்த சிறந்த பன்முக கலைஞரை கலைத்தாய் இழந்தார் என்றே கூற வேண்டும். இவ்வாறு தன் தேர்ந்த நடிப்பாலும் அற்புத கலை திறத்தாலும் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த அம்மா ஃபடாஃபட் ஜெயலட்சுமி அவர்கள் மறையவில்லை. இக்கலைத்துறை இப்புவியில் பயணிக்கும் வரை அன்னாரின் புகழும் என்றுமே மங்காமல் பயணிக்கும் என்றால் அது மிகையும் இல்லை. இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் கலைஞர்களின் வாழ்வியலை தெரிந்து கொள்ள பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. நன்றி.